அதற்கு உதவி புரிய வேண்டுகிறோம். இந்த அனுமதி கொடுத்தாங்கன்னா இன்னும் நிறைய தமிழ்நாடு போல நிறைய பண்ணலாம். முதலமைச்சர் நிறைய திட்டங்களை அறிவிக்கிறாங்க, ஆனா கீழே அதிகாரிகள் சில தவறுகளை பண்றதுனால இது சரியா போய் சேர மாட்டேங்குது. அது ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய தவறு. அது நம்ம சித்தாந்தத்தில் சைவ சித்தாந்தத்திலே பண்ணக்கூடாது, அது ஒரு குருவோட மண்ணில் பண்ணக்கூடாது. குரு வழிபாடு என்னங்கிறது சாமி சொல்லிக்காரு, அவருடைய சித்தாந்தத்தை அங்கே சேர்க்குலைக்கிறாங்க, அது வரக்கூடாது. மேலும் உச்ச நீதிமன்றத்தையும் அவங்க அவமதிக்கிறாங்க, அதையும் மாற்றி பண்ணணும். யார் பேர் நடவடிக்கை எடுங்கன்னு நான் கேட்கல. தயவு செய்து சமாதி திறந்து எல்லாரும் வழிபடுறதுக்கு உதவி பண்ணுங்கள். நாங்கள் செஞ்சிருந்த தொடர்ந்து செஞ்ச சித்தாந்த சேவைகள் தொடர்வதற்கு நீங்கள் உதவி புரிய வேண்டுகிறோம். இதுதான் எங்களுடைய பணிவான வேண்டுகோள். இங்கே இருக்க எல்லா அடியார்களும் இதைத்தான் எதிர்பார்க்கிறார்கள். அங்கே வரவங்களும் லட்சக்கணக்கான பக்தர்கள் வராங்க. பௌர்ணமிலெல்லாம் 10,000 பேர் வந்து தங்குறாங்க. அதனால் நள்ளிரவு பூஜை நிறையவே நடக்கும். ஆனால் நள்ளிரவில் கேட்டை மூடிவிட்டு ரகசிய பூஜை, கருவறையை திறக்கக்கூடிய ரகசிய பூஜை ஒரு சிலருக்கு மட்டும் நடத்தப்படுகிறது. இதை தவிர்க்க வேண்டுகிறோம். எல்லாருக்கும் கருவறையும் திறந்து விடுங்கள். இதுதான் எங்களுடைய பணிவான வேண்டுகோள். அடுத்ததா இப்ப தொடரும். இந்த முதல் பேஜி முடியுது, ரெண்டாவது பேஜில் என்ன இருக்குன்றது நீங்க தெரிஞ்சுக்கணும். இங்க வந்திருக்க பக்தர் எல்லாரும் ரெண்டாவது பக்கத்தில் என்னென்ன விஷயங்கள் சொல்லப்படுகிறது, அது உங்களுக்கு என்னென்ன புரியுது, இல்லை ஏதாவது புரியலைன்னா கூட நீங்கள் கேட்டீங்கன்னா நான் சொல்லித்தர முடியும். இதை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சிக்க வேண்டிய கட்டாயம் இன்றைக்கு வந்திருக்கிற பக்தர்களுக்கு கண்டிப்பாக உண்டு. இப்போ சுவாமியுடைய சமாதி, சாமி மூச்சு எடுத்து அடக்கினது 30/5/1929. சாமி சமாதி அங்கேருந்து எத்தனை திருவான்மையில் வைக்கிறது 31/5/1929. அப்போ நவசக்தின்னு ஒரு பெரிய பத்திரிகை ஓடிட்டு இருக்கு. இந்த போல பத்திரிகையாளர்கள் போல ஒரு பத்திரிகை ஓடிட்டு இருக்கு. இன்னைக்கு டிவி மீடியா, கொஞ்ச நாளுக்கு அப்புறமா வாட்ஸ்அப்ல போவோம், அது மேல செல்போன் மெசேஜ் போவோம், அதுக்கு முன்னாடி ரேடியோவில் சொல்லுவாங்க, அதுக்கு முன்னாடி பத்திரிகையில தான் வர்ணனை. அந்த சுவாமி நம்புள்ள தெருவில் மூச்சு எடுத்து அடக்கினதிலிருந்து ஊர்வலம் வர்றது வரைக்கும், திருவான்மையில சமாதி வைக்கிறது வரைக்கும் வர்ணனையாக நவசக்தி பேப்பர்ல வந்திருக்கு. இது சமாதி இப்படி வச்சிருக்காங்கன்னு. இதை அந்த திருவிக்காவின் ஆசிரியரும் பாமன் சாமி சீடர்கள் ஒருவருமான திருவி கல்யாண சுந்தரம் பிள்ளை அவர்கள் சாமி சமாதி முன்னாடி சொல்றார். சொன்னது 31/5/1929. இதை அவங்க பத்திரிகையிலே வெளியிடுறாங்க 5/6/1929. ஜூன் மாதம் 5ஆம் தேதி அவங்க பத்திரிகையில வெளியிடுறாங்க. அந்த பத்திரிகையுடைய தொகுப்பு நான் எல்லாருக்கும் கொடுக்குறேன், நீங்கள் பார்க்கலாம். அதன் பிறகு அந்த இடத்துல சொல்லக்கூடிய ரெண்டு விஷயம் மெயினான விஷயம். ஒன்று, நான் பாம்பன் சுவாமிகள், நான் 50 ஆண்டுகள் கணவன் மனைவி குழந்தைகள் குடும்பம் உறவினர் என்று இருந்ததால் நான் சமாதி அடைந்து 50 ஆண்டுகள் வரை என்னை பற்றி யாருக்கும் தெரியாது. நான் 50 ஆண்டுகள் குடும்ப இல்லறத்தில் இருந்ததால் நான் சமாதி அடைந்து 50 ஆண்டுகள் என்னை பற்றி யாருக்கும் தெரியாது. அதன் பிறகு 500 ஆண்டுகள் நான் இங்கே இருப்பேன். என்னை நம்பி என் நூல்களை படித்து என் கொள்கைகளை ஏற்றுக்கொண்டு வரக்கூடிய முருக பக்தர்கள் அனைவரையும் முருகப்பெருமானிடம் அழைத்து செல்லுகின்ற தலைமை சீடராக நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி சுவாமி சொல்றார் அப்படின்னு சொல்லி தெரிவிக்காங்க சொல்றார். அதன் பிறகு 1929 முதல் சமாதி வச்சாச்சுங்க. 1929 1951 வரைக்கும் சுப்பிரமணிய தாசர் அப்படிங்கிற பாமன் சுவாமியில் அவர் சமாதி பூஜையில் பண்றார். 1951 வைகாசி மாதம் அமாவாசை அன்று சுவாமிகள் சமாதிக்கு பின்புறம் ஜோசியர் சமாதி வைக்கிறாங்க. ரெண்டாவது சமாதி அந்த மண்ணில் வருது. அதுக்கப்புறம் 1951 1962 வரைக்கும் பாலசுந்தர சுவாமிகள் சுவாமியோட இன்னொரு சீடர் அவர் அந்த சமாதி மடத்தை நடத்திட்டு இருக்கார். 62 பிறகு அதுக்கப்புறம் 75 வரைக்கும் குப்புசாமி செட்டியார்னு மூன்றாவது கந்தசாமி கோயில் தர்மத்தா இருக்கவர், மூணாவது பாமசாமி நேரடி சீடர் அவர் நடத்துறார். அதன் பிறகு 1975 ஒரு கும்பாபிஷேகம் நடக்குது அதில் குப்பிசாமி செட்டியார் காலத்தில். அதுக்கு முன்னாடி 1958 முருகன் சிலையை வைக்கிறாங்க. கீழே பின்புறம் இந்த முன்னாடி வாயில் விநாயகரை வைக்கிறாங்க. முருகன் சமாதிக்கு பாமன் சாமி சமாதிக்கு மேலே முருகன் சிலை வைக்கிறாங்க. அதன் பிறகு 62
இதை தேதியெல்லாம் குறிப்பிட்டிருக்கிறேன். 62 21 1 62 தைப்பூச திருநாளில் பாமன் சாமி சிலையை வச்சு முருகப்பெருமானை கீழே வச்சு ரெண்டாவது கும்பாபிஷேகம் பண்ணுறாங்க. 58 ஒரு கும்பாபிஷேகம், 62 ஒரு கும்பாபிஷேகம், 75 மூணாவது கும்பாபிஷேகம் பண்ணுறாங்க. கிருபானந்தவாயர் கும்பாபிஷேகம் நானே நேரில் பார்க்குறேன். 3 கும்பாபிஷேகம் அது நடந்திருக்குது. அதனால் அதன் பிறகு 75 84 குப்புசாமி செட்டியார் அவர் சொத்தை பராமரிக்க முடியாமல் அதை அருணகிரிட்டு ஒப்படைச்சார். அப்போது பாமன் சாமியுடைய நேரடி சீடர் அந்த மகாதேவி மண்டல சபையுடைய நேரடி தொடர்பு குப்புசாமி செட்டியோட முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் யாரும் இல்லை. 9 8 84 சொத்து இது தனியார் சொத்து, இதை அரசாங்கம் எடுக்கிறது தப்பு. செட்டியார் கொடுத்து தொட்டு அரசாங்கம் நடத்துச்சு. செட்டியாரே வழிபட்டு கொடுத்தார், அரசாங்கம் நடத்துச்சு. இதுதான் நடந்தது. இது மாதிரி ஒருத்தர் கேட்கும் பொழுது அந்த ஒருத்தர்கள் ஏதோ ஒரு காரணத்தால், சாமியுடைய ஏதோ ஒரு காரணத்தால் அவங்களால எதுவும் பண்ண முடியல. அதன் பிறகு தொடர்ந்து 5 வழக்கு நடக்குது. 5 வழக்கு நம்பர் இதில் இருக்குது. 5 வழக்கு தேதியும் கொடுக்குறேன். அந்த 5 வழக்குலையும் 4 வழக்கில் அறநிலையத்துறை தோக்கு. 4 முறை ஸ்டே வாங்குறாங்க. அறநிலையத்துறை ஸ்டே வாங்குறாங்க. இப்பவும் சுப்ரீம் கோர்ட்லேயும் ஸ்டே வாங்குறாங்க. தொடர்ந்து இவங்க ஸ்டே வாங்குறாங்க. தவிர இவங்களால தொடர்ந்து எதுவும் பண்ண முடியல. இந்த இடத்துல கோயிலாகவே திருப்பணி ஆரம்பித்தாங்க. ஆனால் சபையாக நடராஜர் சமண்டபம் இருக்கப்பல கோபுரம் இருக்கிறத எடுத்துட்டு இந்த புதிய மாதிரி சபைகிட்ட கொடுத்துக்கும் பொழுது இவங்க என்ன பண்ணுறாங்க, சபையின் மண்டபம் நடராஜர் மண்டபம் மாதிரி கொண்டு வராங்க. இப்போ முதல்ல இருந்தது சமாதிக்கு மேலே கோபுரம் திருப்பணி கமிட்டி உருவாகும் பொழுது. ஆனால் இவங்க முடிக்கும் பொழுது எப்படின்னா நடராஜர் மண்டபத்தில் இருக்க சபை மாதிரி கொண்டு வராங்க, தேர் மாதிரி கொண்டு வராங்க. அதில் 6666 பூவை வச்சு பூ வரைபட பூவாக இருக்கும். அதில் 6666 வேல் வைக்கணுன்றது டாக்டர் ராமனுடைய எண்ணம். அது முயற்சி பண்ணிக்கார், ஏதோ நடக்கலை. அதுதான் அது அப்போ நடந்தது. அதன் பிறகு அந்த ஆண்டில் அவங்க திறக்க சொல்கிறாங்க, அவங்க திறக்கலை. அதில் 28 வருடங்களால் அது கோயிலா சமாதியா அப்படிங்கிற கேஸ் தான் நடந்திருக்கு. தவிர முடியல. இது இப்படி குட்டிசேவராக நிற்குது. சமாதி சுற்றி மேலே மூடலை. அதில் மழையிலும் வெயிலும் 14 வருஷங்கள், மழையிலும் வெயிலிலும் 14 வருஷங்கள் கண்டிப்பாக இருக்கும். அது அப்படியே மழை பெய்திருக்கும், அப்படியே வெயில் காஞ்சிருக்கும். முருகன் பேரில் பாமன் சாமி பேரில் ஒரு துணியை கட்டி வச்சுருப்பாங்க அந்த சிலை மேலே, அப்படியே இருந்துச்சு. அப்போ ஜனங்கள்லாம் வருவாங்க. அப்போ ஒரு முன்னாடி ஒரு கட்டை கட்டி வச்சுருப்பாங்க. அதுவே காசு போடுவாங்க, 5 பைசா 10 பைசா 1 ரூபாய் எட்டுனா எலுமிச்ச மழம் மந்திரி மஞ்சள் எதுவே போடுவாங்க. மாதம் மாதம் பவர் கிளீன் பண்ணி இருந்தாங்க. இது ஒரு பாட்டு நடந்து நிற்குது. அதன் பிறகு சமாதி கருவறையில் இருந்த விநாயகர் சிலையும் முருகன் சிலையும் ஸ்ரீம பாம்பன் சுவாமி சிலையும் எடுத்துகிட்டு வந்து ஆஃபீஸ் இருக்க ஒரு மரப்பெட்டில் வைக்கிறாங்க. இப்போ அந்த மரப்பெட்டில் இருக்குது. ஆனால் அந்த மரப்பெட்டிக்கு மேலே எவன் வேணும் எந்த பொருளும் வைப்பான். அவன் என்ன டீ குடிக்கிறானோ என்ன பண்ணுறானோ மேலே பாமன் சாமி உள்ளதுக்கான தெரியாது. அவன் என்ன பண்ணுவான், எடுத்து உள்ள வச்சு மேலே வச்சுருப்பான். சுற்றி செருப்பு இருக்கும், அது மரியாதை இல்லாமல் இருக்கும். இதையும் நீங்கள் கவனிக்கலாம். அதன் பிறகு நாய்கள் ஒன்றுக்கு போகும், கோழி பறவைகள்லாம் இருக்கும், சில பேர் முடியெல்லாம் உரோமங்கள்லாம் இருக்கும். பழம் ரொம்ப நாளாக நீண்ட காலமாக அங்கே மண் வாங்கி வச்சுருந்தாங்க அந்த தரை முடுறது. இப்போ இவங்க என்ன பண்ணாங்க, ஒரு குட்டி சவராக கொண்டு வந்து நிறுத்துறாங்க. ஒரு சபை இன்னொரு சபை உருவாக்கி அவங்க என்ன பண்ணாங்க, மேலே பேர்குறையை மூடினாங்க. மூன்றாவது உள்ளற பள்ளம், 6 அடி பள்ளம் இருந்தது. அந்த 6 அடி பள்ளத்தை ஈவோ என்ன பண்ணுறது, கருவறையில் 6 அடி பள்ளத்தில் ஈவோ என்ன பண்ணார், வந்த பௌர்ணமிக்கு வந்த மக்களை கூப்பிட்டு வேக 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 வேகமாக அவங்கள மண்ணும் விபூஜியம் மணலும் விபூஜியம் மணலும் விபூஜியம் இந்த டஸ்ட் மணல் ஜலிக்கலை சுத்தம் பண்ணலை சமாதின்ற ஒரு புனிதம் காட்டில் மண்ணை மண்ணை வந்த பௌர்ணமி மக்கள் கொட்டாங்க அப்படின்னு அவ்வளோ காமிச்சு மழை மண்ணு போட்டு ஒரே நாளில் 2 நாளில் தரையை முட்டாங்க. கருவறை பாமன் சாமி தரை மேலே மூடப்படுகிறது. கீழே சமாதிக்கு என்ன சொல்லப்படுகிறது, மூட்டை கணக்கில் விபூதியும் மனங்கு கணக்கில் கற்பூரமும் கொட்டி சமாதி நிறைவேற்றப்பட்டதுன்னு சொல்லி திருவிக்கா சொல்கிறார் நவசக்தியில். ஆனால் அந்த லைட் வெயிட் இருக்கக்கூடிய சமாதிக்கு மேலே டன் கணக்கில் மண்ணை, குப்பை மண்ணை, அசுத்த மண்ணை நிர்வாக அதிகாரி பப்ளிக் வரவங்களை வச்சுட்டு அவங்க செஞ்சாப்பில் கொட்டி விபூதியை போட்டு அவர் ஒரு வீடியோ எடுத்து அவரை மூடி தரையை போட்டு பூசிட்டார். இது ஒரு பாட் நடந்தது. அதன் பிறகு வெளியே மண்டபம் கட்டணும், நாங்கள் சமாதி திறக்கலை. வெளியே கதவு போட்டாங்க, பூட்டு போட்டாங்க, சாவி வச்சுனார் ஈவோ. அதே பிறகு வெளியே ஒரு மண்டபம் கட்டுறாங்க. அந்த மண்டபமும் நல்ல மகளை கட்டி முடிச்சுட்டாங்க. இவ்வளவு ஸ்டே இருக்கும்போது நடக்குது, இவ்வளவும் ஸ்டே இருக்கும்போது நடந்துட்டுருக்குது. அதில் சமாதியின் வரைபடம் திருப்பணி கமிட்டி இவைகள் வழக்கு இருக்கும் காலத்திலேயே புறக்கணிக்கப்பட்டு கோபுரத்தெல்லாம் தூக்கி போட்டுட்டு ஸ்டே இருக்கும்போது திரும்பி பண்ணி காட்டுறாங்க. கோபுரம் இருக்கா, கோபுரம் தூக்கி போடு,
இது மாதிரி இருக்கா இப்படி பண்ணு, இது மாதிரி இருக்கா இந்த மாதிரி பண்ணு, எல்லாமே ஸ்டேட் மாதிரி பண்ணுறாங்க. பின்னாடி ஜோசிய சமாதி கூட பழையபடி சின்னதாக இருக்கும், மூலவர் கருவர் வரைக்கும் தான், சுற்றி இவ்வளோ ஆடம்பரம் வந்துடும். அப்போ இந்த பக்கம் ஓலை கொட்டவாக இருக்கும் பாலாலயம், அது ஒன்று பண்ணுவோம். இப்போ பாலாலயம்னு ஒன்று உருவாக்குறாங்க, திருப்பணி பண்ணனா ஒரு பாலாலயம் வேணும், அந்த பாலாலயமாக உருவாக்கப்பட்டது தான் இன்றைக்கு கோயிலாக எத்திட்டாங்க. அதுவும் ஆகும் விதிக்கு புறம்பா அது பேஸ்ட் சிமெண்ட் பூசி வச்சுட்டாங்க, கும்பாபிஷேகம் பண்ணலை, அஷ்டபந்த மருந்து வைக்கலை. அது என்ன வேடிக்கைன்னு சொன்னால், கிருபான் ஒரு லெட்டர் தர்றார், கோயில்னு சொன்னால் கோயிலாக சமாதியாக கேஸ் நடக்குது, கேஸுக்கு ஜீவ சமாதியாக கோயிலா அப்படி வழக்கு நடக்கும் பொழுது அப்போ கிருபானந்தர் ஒரு லெட்டர் தர்றார், கோயில்னு சொன்னால் கொடிமரம் இருக்க வேண்டும், பலிபீடம் இருக்க வேண்டும், இவைகள் இல்லை, எனவே இது கோயில் இல்லைன்றார். என்ன இருக்க வேண்டும், ஜீவ சமாதி தான், இது இது கரு இந்த இது வந்து தப்பு, கோயில் சொல்றது தப்புன்னு சொல்லிடுறாரு. அப்படியே சமாதி சமாதி ஜீவ சமாதி ஜீவ சமாதின்னு நிறைய ஆதாரம் வந்து இருக்குது. இப்படி வருங்காலத்தில் இவங்க என்ன பண்ணுறாங்க, யார் யார் வேண்டப்பட்டவங்களோ அவங்களெல்லாம் திறந்து கதவு திறந்து இந்த மாதிரி ரகசிய பூஜை பண்ணிட்டுருக்காங்க. ஒரு நாள் ரெண்டு நாளில் பல நாட்கள் நடந்திருக்குது, வருஷத்தில் பத்து நாள் பதினஞ்சு நாள் நடந்திருக்குது. இதே அப்போல்லாம் என்ன பண்ணுவாங்க, செல்ஃபோன் ஆஃப் பண்ணு, சுவிட்ச் ஆஃப் பண்ணு, யாரும் வீடியோ எடுக்காத, ஃபோட்டோ எடுக்காத அப்படி கை காமிச்சிட்டு எல்லா மக்களும் ஆஃப் பண்ணிவிட்டு அவங்க வேண்டப்பட்டதை திறந்து பூஜை பண்ணுவாங்க. இது நடந்திருந்தது எத்தனை நாட்கள் நடந்திருக்குது. இதில் நமக்கு இன்றைக்கு இந்த ஆதாரம் கிடைச்சிருது. இந்த நள்ளிரவு ரகசிய பூஜையும் இந்த நள்ளிரவு விஐபிகளுக்கு தனிப்பட்ட மக்களுக்கு பண்ணுறதையும் ஈவோ என்ன சொல்கிறாரு, குமுதன் ரிப்போர்ட்டரில் ஸ்டே இருக்குது திறக்க மாட்டேங்கிறார். வாங்கினது ஸ்டே வாங்கினது ஈவோ, 21 வருஷமாக ஸ்டே வாங்கினது ஈவோ தான். அப்போ 21 வருஷமாக ஈவோ ஸ்டே வாங்கிட்டு அவர் திறக்காமல் இருக்கு, அவர்கிட்ட சாமி இருக்கு, அவர்கிட்ட சமாதி பொறுப்பு ஒப்படைச்சிருக்கு, அவர் முதலமைச்சர் சொல்லி இல்லை அதிகாரிகிட்ட சொல்லி பண்ணணும். ஈவோ என்ன பண்ணுறாரு, மாதத்தில் ஒரு ஆள் வந்து உண்டி திறந்துட்டு போகிறாரு, அதனால் அவரால் அது பண்ண முடியாது. ஒரு ஈவோக்கு ஏகப்பட்ட கோயில் கொடுத்துருவாங்க, அதனால் ஈவோ வர முடியாது. அந்த இடத்துக்கு தனியாக ஒரு கோயில் ஈவோ வந்தால்தான் அதில் நடத்த முடியும். அது இல்லாத வரைக்கும் வரும் இப்போ கணக்கு எழுதிட்டு போகிற ஈவோ வந்தால் ஒன்றும் பண்ண முடியாது. அந்த ஒரு நிலையை தான் நம்ம மாற்றணும். 28 ஆண்டுகளாக 3 தலைமை நான் இப்போ கையெழுத்து வாங்க கேட்குறேன், சமாதி திறந்தாங்க இருக்குன்றாங்க. எவ்வளோ பேருக்கு சமாதி மூடிதே தெரியல, இல்லை திறந்தாங்க இருக்குது. நீங்கள் இப்படி சொல்கிறீங்கன்னாங்க, கருவறை அவங்களுக்கு புரியல, இதை அது கருவு ஃபோட்டோ இருக்காங்க அப்படிங்கிறாங்க. அதை திறந்து ஜீவ அப்புறம் சொல்கிறார், நம்ம கூட உள்ள சின்னசாமி ஜோதி சமாதி பாருங்கள், உள்ள விளக்கிறது இல்லை, அது போல் அது விளக்கிறணும், அப்போ தான் அவங்களுக்கு புரியுது. ஏன்னா 28 வயசு, அப்போ 30 வயசு நபருக்கு சமாதி மூடிக்க திறந்ததுன்னு தெரியாது. அப்போ 30 வயசுக்கு மேலே அன்னைக்கு இருந்தவங்க இன்னைக்கு காணாமல் போயிட்டாங்க, சபையில் இருக்கவங்களும் காணாமல் போயிட்டாங்க, நிர்வாக அதிகாரிகள் வந்தவங்க காணாமல் போயிடுறாங்க, மறந்துடுவாங்க இல்லை விலகிடுவாங்க ஒதுக்கிடுவாங்க பிரச்சனை வேணாம் போயிடுறாங்க. இந்த ஒரு காரணத்தினால 30 வயசு மூடிக்கிறதால யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. அப்போது நீங்கள் நல்லா கவனித்து பார்க்கணும், சாய்பாபா சமாதி அங்கே இங்கே ஒரு கோயில் வட மயிலாப்பூர் திரு இன்னைக்கு நிலங்கரை உருவானது, அட்டகாசம் ஓட்டிகிட்டு இருக்கு, கோயம்புத்தூர் நல்லா ஓட்டிகிட்ருக்கு, சிறுடி சாய்பாபா புட்டபத்தி சாய்பாபா நல்லா ஓட்டிகிட்டு இருக்காரு, நல்லா வரணும், மகான்கள் எல்லாரும் வரணும். ஆனால் நம்ம தமிழ் மொழிக்கு உரிய தமிழ் மொழியில் இவ்வளோ விஷயங்களை கொடுத்த நம்ம குரு சக்கரவர்த்தியை மூடி வைக்கிறது தப்புங்கிறதுக்காக தான் நான் இதை சொல்கிறேன். எல்லா அருளாளர்களும் நாம் வழிபட வேண்டும், எல்லாரும் விபூதியிடணும். ஆனால் ஆந்திரா கர்நாடகா தமிழ் சிறிடி கல்கத்தா இதெல்லாம் ரன் ஆகும் பொழுது ஏன் நம்ம குரு தமிழ் குருவை மட்டும் மூடணும், நம்ம தமிழர்கள் ஏன் இதை வேடிக்கை பார்க்கணும். அதனால் நம்ம தமிழர்கள் நம்ம தமிழ் மண், நமக்காக வந்த குரு சக்கரவர்த்தி, நம்ம வழிநடத்த குடும்ப தலைவர், நம்மளுக்கு தாத்தா, நமக்கு உறுப்பினர், அந்த குடும்ப உறுப்பினர் பாமன்சாமி குடும்பம், நம்ம முருகன் வந்து பலமுறை காட்சி கொடுத்துருக்காரு, தமிழ் கடவுள் முருகன், அவருக்காக ஒரு 2 அருளாளர் தான், ஒரு அருணகிரிநாதர் ஒரு பாமன் சாமிகள், அப்படிப்பட்ட ஒரு அடையாளம் தெரிஞ்ச ஒரு பாமன் சாமியுடைய ஒரு ஜீவ சமாதி தமிழன்னு சொல்கிற ஒரு ஒருத்தருமே நம்ம நம்ம குழந்தைகளுக்கு சொல்லித்தரணும்னா இதை திறக்கத்தை ஏற்பாடு பண்ணணும், மந்திரமாக சொல்லணும். அப்போ தான் அது அது வந்து நம்ம சண்டை போடுறதுக்கோ பிரச்சனை பண்ணுறதுக்கோ உண்ணாவது இருக்கிறதுக்கோ நாம் இல்லை, விளம்பரப்படுத்தவோ இல்லை. நம்ம முதலமைச்சர்கிட்ட வேண்டுகோள் வைக்கிறோம், முதலமைச்சர் பத்திரிகை துறை மூலமாக போய் சொல்லி முதலமைச்சர்கிட்ட சொல்லி அவங்க உடனே திறக்கிறது, இப்போ தேர்தல் சமயம் திறக்கிறது ஒரு வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்க்குறோம். அவங்க திறந்தாங்கன்னா நீண்ட நாள் பிரச்சனை, இது திறந்தாங்கன்னா அவங்களுக்கு நல்லது நமக்கு நல்லது, அதை தான் நான் எதிர்பார்க்குறேன். அது அதுக்காக தான் இந்த மீட்டிங் வச்சுருக்கோம். இந்த மீட்டிங்கில் உங்களுக்கு யாருக்காவது புரியலன்னு சொன்னால் இந்த 4 பத்திரிகை பேப்பரில் இருக்கிற பட்சி பார்த்து கூட நீங்கள் எதாவது விளக்கம் கேட்டிங்கன்னா நான் உங்களுக்கு விளக்கமாக சொன்னேன்னா நீங்கள் போய் சொல்கிறா தான். இப்போ நீங்கள் வந்தவங்க பத்திரிகை மட்டும் நம்பிட்டு வேடிக்கை பார்க்காதீங்க, நான் சொல்லிட்டேன் குருசாமி சொல்லிட்டேன்னு நினைக்காதீங்க. நீங்கள் ஒரு ஒருத்தரும் ஒரு குருசாமி இருந்து அதில் பெண்கள் பெரும்பான்மை பங்கு எடுத்து
ஒவ்வொரு வீட்டிலையும் பத்து பத்து பேருக்கு சொல்லி அடுத்து அடுத்து சொல்லிட்டு இருந்தாலே போதும். 100 பேர், 1000 பேர், 2000 பேர், 10000 பேர் உருவாக்குனா சபையில் இருக்கும் 21 பேர். அதில் 5 பேர் தான் வராங்க, 16 பேர் வரதில்லை. நிர்வாக அதிகாரி வரதே கிடையாது. ஒரே கிளர்க்கு இந்த 6 பேருக்காக ஒரு குருநாதன் மூடி வைக்கணுமா? நீ யோசிச்சு பாருங்க. நிர்வாக அதிகாரி வரது கிடையாது, ஒரே கிளர்க்கு தான் பார்க்கிறாரு. இந்த மாதிரி சபையில் 21 பேர், 5 பேர் தான் வரான், 16 பேர் வரமாட்டேங்கிறான். சபையில் யாராவது சொல்லுங்க, 21 பேர் யாரும் காட்டுங்க, கிடையாது, வரது கிடையாது. நியாயத்தை முழு படிச்சவனு 2-3 பேர் தான் பார்த்துருவேன் சபையில், மற்றவங்க வரது இல்லை. அப்போ இந்த 6 பேருக்காக இவ்வளோ பெரிய லட்சக்கணக்கான மக்கள் பாமன் சாமிட்டு விலகி நிற்கணுமா? இது நீ நியாயமா? இதை நீங்கள் யோசிச்சு முடி பாருங்க. இந்த 6 பேர் தாங்க, அந்த வயசானவங்க ஒரு 5 பேர், இந்த உங்க கிளர்க்கு ஒருத்தர், 6 பேர் தாங்க இந்த பிரச்சனை பண்ணிட்டு இருக்கு, இன்னைக்கு வரைக்கும் நடத்துறாங்க. இவங்க எல்லாருமே 6 பேருமே சுயநலவாதிகள். இந்த 6 பேர்கிட்ட இருந்து மாமன் சாமி நம்மளை பேச வைக்கிறாரு. நம்ம 1000 பெண்கள் உருவாக்குவோம், 1000 பேர் நிற்போம். பௌர்ணமியில வராங்க 10000 பேர் சாமி ராமானுஜ சாமி மூலமா, அவங்களெல்லாம் நம்ம சொல்லணும், இந்த மாதிரி பண்றாங்க, நம்மளாம் ஒன்று சேருவோம், நம்மளாம் ஒன்று பண்ணுவோம், வாங்க சமாதி திறக்கத்தை ஏற்பாடு பண்ணுவோம். அங்க என்ன சொல்றாங்க, நான் போய் கேட்கும் பொழுது பாமன் சாமி சித்தாந்தம் ஏன் இது எடுத்தேன், ஏன் திடீர்னு இதே எடுத்தேன், மகேஸ்வர பூஜை பண்ணிட்டு இருந்தோம், வெள்ளிக்கிழமை தான் பண்ணியிருந்தோம், ஏன் இதை எடுத்தோம், சமாதி திறக்க வேண்டும் என்பதற்காக நான் 5-7-2001 சாப்பாடு போட ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் தான் அந்த கருவறை மூடப்பட்டது, அதுக்கு பிறகுதான் முன்மண்டபம் கட்டப்பட்டது, அதுக்கு பிறகு தான் சமாதி மூடப்பட்டது, அதுக்கப்புறம் ஜோசிய சமாதி டெவலப் ஆகுது, அதுக்கப்புறம் பாலாலயம் டெவலப் ஆகுது, அதுக்கப்புறம் உங்கள் கண்ணுக்கு தெரியும் அறச்சாலை டெவலப் ஆகிருக்குது, பெருச்சாலை ஓடிந்த இடம் அறச்சாலை டெவலப் ஆகுது, கரு சமையல் கூட டெவலப் ஆச்சு, கண்ணெதிர் தெரியும். இப்படிலாம் நல்லா டெவலப் ஆகி வருங்காலத்தில் அந்த சாப்பாடு போடுற மாகேஸ்வர பூஜைன்றது பாமன் சாமி சொன்ன சித்தாந்தம். பச்சரிசி பாசி பருப்பு நெய் பாமன் சாமி சொன்னது. இப்போ பழனின்னு சொன்னால் பஞ்சாமிர்தம், திருப்பதின்னு சொன்னால் லட்டு, அதில் பாமன் சாமி சொன்னால் பச்சரிசி பாசி பருப்பு நெய் தான் கொடுத்து கற்றுக் கொடுக்கணும். உப்பு நெய்க்கெல்லாம் எவ்வளோ நமக்கு ஞானம் ஒன்று சாமி சொல்லித்தரார். இது பத்திரிகையோட வந்திருக்கு சமீபத்தில் சொன்னாங்க. அதே போல தோரம் பருப்பு விளக்கணும், பெருங்காயம் விளக்கணும் அப்படின்றது. அதே போல நம்ம காசை கொண்டு நம்மளே செஞ்சு நம்மளே அடியார்களை வணங்கி சாப்பாடு போடணும். சென்னை நகரில் வீட்டில் வாடகை வீட்டில் செய்ய முடியாது. அதனால பாமன் சாமி மண்ணில் பாமன் சாமி சொன்னதை செய்ய வச்சோம். இது நம்ம தானே அடுப்பத்தை வச்சோம், நம்ம தானே சமைச்சோம், நம்ம தானே அடியார்களை வணங்கி கும்பிட்டோம். குரு லிங்கம் சங்கமர் வழிபாடுன்னு சாமி சொல்றாரு. அந்த குரு லிங்கம் சங்கமர் வழிபாடு, குருன்னா பாமன் சுவாமிகள், லிங்கம்னா முருகன், சங்கமர்னா அடியார், அடியார்னா யார், 63 நாயன்மார்கள், அது அல்ல சிலைகள், அது சாமியார் எழுதார். 63 நாயன்மார் சிலைகளுக்கு சாப்பாடை காமிச்சிட்டு நீங்க சாப்பிட்றது அடியார் வழிபாடு கிடையாது, யாரெல்லாம் சாமி கும்பிட வராங்களோ அவங்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுத்து அவங்க காலோடு நமஸ்காரம் பண்ணிக்கிறார். பசுவின் வாயில் புல்லை கொடுத்து மடியில் பாலை கறப்பது போல, பசுவின் வாயில் புல்லை கொடுத்து மடியில் பாலை கறப்பதை போல அடியார்களுக்கு உணவை கொடுத்து ஆண்டவனிடம் அருளை பெறுங்கள். எவ்வளவு அற்புதமான ரகசியம் பாருங்க. பசுவின் வாயில் புல்லை கொடுத்து மடியில் பாலை கறப்பதை போல அடியார்களுக்கு உணவை கொடுத்து ஆண்டவனிடம் அருளை பெறுங்கள். அந்த ஒரு காரணத்தினாலதான் ஒவ்வொருத்தரையும் வர சொல்லுவேன். நீங்க எத்தனை மணி நேரம் வந்து சாப்பாடு பெருமை வருவீங்க, சாமி கூடுவோம், ஆனால் இன்னும் நல்லா பண்ணணும். நீங்களே காய்கறி வெட்டணும், நீங்களே அரிசி கழுவி போடணும், நீங்களே சாப்பாடு போடணும், நம்மளே பண்ணணும். அதை பண்ணி அந்த சித்தாந்த பூஜை தான் 1500 பேர் பண்ணியிருக்கோம், 2000 பேர் பௌர்ணமியில் பண்ணியிருக்கோம். அப்படி பண்ண ஞான பூஜை நம்ம எல்லா அடியார்கள் நம்மளே பண்ணியிருக்கோம். அந்த பூஜையை பாமன் சாமி சொன்னதை பாமன் சாமி துடுபாடு வாங்கின மண்ணிலேயே தடுக்கிறாங்க. அது ஏன்? அந்த தப்பு பண்ணதுனால தான் அந்த செப்டம்பர் 5ஆம் தேதி பண்ணுறாங்க. அக்டோபர் மாதம் பருப்பு விலை ஏறிப்போச்சு, உணவு பொருள் உணவு விஷயம் தொட்டாங்க, பருப்பு விலை ஏறுது. அதே போல் நவம்பர் மாதத்தில் என்ன பண்ணுறாங்க, காய்கறி விலை ஏறிப்போச்சு, 200 ரூபா காய்கறி விற்றுருக்கு. அதே போல் நான் சாமின்னு சொல்கிறாரு, நான் இங்கிருந்து எனக்கு அசோகசாலம் சொல்கிறார், எனக்கு இங்கே அருள் கிடைக்க பெறுகிறது, அதனால் நான் இங்கிருந்து இந்நகரை காப்பேன், சென்னை நகரை காப்பேன், நான் இங்கிருந்து இந்நகரை காப்பேன்னு சொல்லி சாமி உட்காந்துருக்காரு. அந்த மாதிரி ஒரு தவ பூமியில் மகனில் தவம் பண்ணிட்டு இருக்காரு. இன்னும் சாகலை, 500 வருஷம் இருக்கிறத சொல்லியிருக்காரு. அப்படி மகன் தவம் பண்ணிட்டு இருக்காரு. அந்த பூமியில் தர்மத்தை நீங்கள் செய்யுங்கன்னு சொல்லலேன், தர்மத்தை காப்பாற்றுன்னு சொல்லலேன், தர்மத்தை அழிக்காதீங்கன்னு சொல்கிறேன். அதுக்காக தான் இந்த கூட்டம். இதை நீங்கள் புரிஞ்சு சொல்லணும். நீங்கள் கேட்டுக்கிற அத்தனை பேரும் சொல்லணும், தர்மத்தை செய்யுங்கன்னு சொல்லலை, தர்மத்தை காப்பாற்றுன்னு சொல்லலை, தர்மத்தை அழிக்காதீர்கள். நம்ம செஞ்ச தர்மத்தை அழித்தாங்க, அதனுடைய பயனாக சென்னைக்கு பேரிடர் அப்படி ஒரு நியூஸ் பார்த்தீங்க. அதுவும் கூட செல்லிடுவத்தை சொன்னார்,
ஜனவரி மாதம் 28ஆம் தேதி வரைக்கும் அந்த பேரிடர் எப்படியெல்லாம் வருனர் இந்தியாவுக்குள்ள வருனர், அதெல்லாம் நம்ம சண்முகோசம் படித்தோம்னா, பதைக்கடியில் படித்தோம்னா வராதுங்கிறது நம்ம பக்தர்களுக்கு தெரியும். அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு 20 ஜனவரி 28 இன்றைக்கு கூட்டத்தை பாமன்சாமி நடத்துறாரு. இது நம்ம பண்ணலை, நம்மளால் பண்ண முடியாது. ஒரு வாரத்தில் இந்த ஏற்பாடாயிருக்கு, ஒரே வாரம். அதில் ஞாயிற்றுக்கிழமை லீவு, சனிக்கிழமை லீவு, செவ்வாய்க்கிழமை லீவு, இந்த மூணு நாள் போக பார்த்துங்க. வெள்ளிக்கிழமை வந்து பேசுகிறோம், திங்கக்கிழமை, புதன்கிழமை, மூணு நாளில் பண்ணதும் இத்தனை ஏற்பாடுகளும் இத்தனை அமைப்புகளும். அப்படின்னா சாமி தான் இதை பண்ணார், இவ்வளோ விஷயங்கள் ஆதாரங்கள் சாமி தான் கொடுத்துருக்காரு, என்கிட்ட ஒன்றும் கிடையாது. அதே போல் சாமி தான் நம்மளை பண்ண, நம்மளை கூட்டு பண்ண வைக்கிறார். இது ஒரு வாய்ப்பாக கொடுத்துருவார் பாமன் சாமி, நமக்கு இந்த ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. அங்கே இருக்க எப்பேற்பட்ட ஜாம்பான்களும் எப்பேற்பட்ட கோடீஸ்வரர்களும் எப்பேற்பட்ட பலவான்களும் பண்ண முடியாத ஒரு விஷயங்களை சாதாரண பாமர மக்கள் நமக்கு கிடைக்கிற பக்தி மூலமாக இன்றைக்கு வந்திருக்கிற அற்புதமான பக்தி மக்